தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று. இந்த உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் வருதுன்னு இல்லை, சில பேர் நன்னாத்தான் இருக்கா, பல பேர் கஷ்டப்படுறா. இப்போ இந்த நோய் கிருமிகள் காலத்துல கூட இல்லங்களில் அடைபட்டு இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம்னு இல்லை, சில பேர்களுக்கு நோய் நொடி வருது, சில பேர் இல்லத்துல இருக்கா. அப்போ என்ன சுவாமி இது காரணம் அப்படின்னா, நம்ம செய்த பாவ வினைகள் புண்ணிய பாவம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்போ அப்படி இது எப்படி அப்படின்னு கேட்டால், காலம் தேசம் வர்த்தமானம்னு இருக்கு. இப்போ வர்த்தமானம்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நேரம், இந்த தேசம் இந்த காலம். அப்போ இது எல்லாருக்கும் இது இப்படி இருக்கணுங்கிற இது இருக்கிற போது நாமும் அதுக்கு ஆட்பட்டிருப்போம், ஆனால் நமக்கு அந்த நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ சில பேருக்கு பாதிக்கிறது அப்படின்னா கர்ம வசத்தை பாதிக்கிறதுனா, இந்த பாவ புண்ணியங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும். இது எதனால் வருது? நம்ம சஞ்சித கர்மா பிராரத்த கர்மான்னு சொல்லுவா, பெருமாள் திருவடியை பிடிச்சா இதெல்லாம் சரியாயிடும். ஆனால் எம்பெருமானுடைய கிருபையால் தான் நாம் எல்லாமே செய்கிறோம். ஏன்னா அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இப்போ ஒரு சின்ன செயல் செய்யினாலும் எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் முடியும், அவன் அங்கீகாரம் பண்ணினா தான் அந்த செயல் வந்து நிறைவேறும். அப்போ கெட்டதும் செய்கிறோம் நல்லதும் செய்கிறோம், இது எப்படி சுவாமி அப்படின்னா, அந்த எம்பெருமான் நம் மனசுக்குள்ள அந்தராத்மியமாக இருந்து இயக்கிறான். ஒரு செயல் செய்ய ஐந்து விதமான விஷயங்கள் வேணும். என்னென்னா இது ஜீவாத்மா, உடல், பிராணன், இந்த புலன்கள் சொல்கிறது பரமாத்மா, இந்த ஐந்து சேர்ந்தால் தான் ஒரு சின்ன அசைவை கூட நம்ம செய்ய முடியும். இப்போ அதில் எம்பெருமான் ஜீவனை ஒரு செயல் செய்ய தூண்டுறான், இந்த ஜீவன் மற்ற புலன்களை தூண்டி செய்ய வைக்கிறது, அவ்வளோதான். நீயா செய்யலை, என்ன ஒன்று செஞ்சாலும் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் நீ செய்யலை. அப்போது நல் பாவம் பண்ணியவாளுக்கு பெருமாள் தூண்டி பாவங்களை செய்ய வைக்கிறான், புண்ணியம் செய்தவர்களை புண்ணிய கர்மாக்களை செய்ய வைக்கிறான். சுவாமி அப்போ இதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னா, இந்த பாவ புண்ணியங்கள்லேருந்து வெளியே வரணும்னா இதையெல்லாம் அனுபவித்து தீர்றது பல ஜென்மம் எடுக்கணும். இன்னும் நிறைய ஜென்மம் எடுத்து முடியணும், அது தீராத காரியமும் கிடையாது, எதுக்கும் இந்த பரிகாரம் பண்ணிலாம் முடியாது. அப்போ எப்படின்னா, அவனையே சரணடைதல், அவன் சரணடைந்தால் அவன் நமக்கு நல்லது செய்வான். இப்போ அந்தராத்மா இருக்கிற பெருமாளை திருவடி பிடிச்சுட்டோம்னா எல்லாமே அவன் செய்வது ஆகும். அப்போ அந்த பாவ புண்ணியங்கிறது நீ செய்கிறது இல்லை, அவன் செய்கிறதா போயிடும். அப்போ அதை தான் இந்த பொன் விலங்கு இரும்பு விலங்கும்பா, புண்ணியம் பொன் விலங்கு பாவம் இரும்பு விலங்கு. இப்போ ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் தான் பரமவதம் போக முடியும், நில் ஆகணும், ஜீரோவாகணும். புண்ணியமும் இருந்தால் மறுபடியும் பிறந்து புண்ணியத்துக்கு உள்ள பலனை அணிவிக்கணும், பாவம் பண்ணால் அதுக்குள்ள பலனை அணிவிக்கணும். இது எல்லாமே எம்பெருமான் திருவடியை நீ பிடிச்சிட்டேன்னா அவன் பார்த்துப்பான், உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அகம் துவா சர்வபா பேப்பியோ மோச்சயிஷ்யாமி மாசுச்சக அப்படின்னு. பூமியில் பிறந்தவாளுக்கு இந்த ஆத்மா வந்து மாயையால் மறைக்கப்பட்டதுனால கண்ணனையே தெய்வமாக குழந்தவன் பிற அவதாரம் பண்ணினாலும் அவனையே தெரிகிறது இல்லை, அவனே சாதாரண மனுஷனாக நினைக்கிறான். அப்படி நினைக்காத விதுரர், அக்குரர், மாலாக்காரம் போன்றவனுக்கு போன்றவர்களுக்கு மகாத்மாக்களுக்கு எம்பெருமான் தன்னுடைய சேவையை அப்படியே காட்சி கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி தன் வடிவழக அனுபவிக்க சொல்கிறான். ஆனால் இதே இது அர்ஜுனன் போன்றவர்கள் பெருமாளை அவன் பரமாத்மாங்கிறது தெரிஞ்சிருந்தும் இந்த மாயை மூடி இருக்கிறதுனால அவன் களங்களுக்கு உண்டாகிறான். இதுதான் விஷயம். இப்போ எம்பெருமான் பெரிய அரிய செய்திகளை செயல்களை கண்ணன் செய்து காட்டினாலும் இந்த மாயை மறைச்சிருது, அவன் கண்ணன் பெரும் சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிறத அவன் மறைச்சிருது. இப்போ பெருமாளை நம்ம திருவடியை பிடித்து கொண்டால் இந்த பாவ புண்ணியங்கள்லேருந்து வெளியே வரலாம். இப்போ அதனால தான் இந்த நோயையும் அனுபவிக்கிறோம், கஷ்டங்கள் மற்ற கஷ்டங்களும் சரி வாழ்க்கையா ஆதார கஷ்டங்களும் அதுதான் வருது. அப்போ இந்த பாவ புண்ணியம் பண்ணியவாளுக்கு இந்த பாவ புண்ணியங்களை இல்லாமல் பண்ணுவது எம்பெருமான் தான். அப்போ அவர்களை இங்கே வாழ்ந்து அனுபவித்து பரமாதம் கூட்டிகிட்டு போவான். பெரிய ஆழ்வை இதைத்தான் சொல்கிற, பூமியில் பிறந்தவனுக்கு பணத்தில் ஆசை, பொண்ணில் ஆசை, பெண்ணில் ஆசை, இன்னும் பலவிதமான விஷயங்களில் ஆசையாக போகிறது. இப்படிப்பட்ட ஆசைகள்ங்கிற அந்த ஒரு பொந்தில் போய் நான் விழுந்து வழுக்கி விழுந்து அதிலேயே அடபட்டு கிடஞ்சு அதிலேயே உழண்டுன்றிருந்த என்ன, எம்பெருமான் பரமபதத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ண இங்கே பாசறையாக இட்டுருக்கிறது திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடல் நாதனாக வந்து எனக்கு என்னுடைய பாவங்களையெல்லாம் மாற்றிட்டான், மாற்றிட்டான்னு என்னை போக்கிட்டான், அதனால் என்ன
அந்த கஷ்டத்தை படாதவனும் பங்கப்படாதவனும் என்ன காப்பாத்திட்டான் அப்படினு பெரிய ஆழ்வார் சொல்றார். கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி அங்கோ முழையினில் புக்கிட்டு அழிந்தி கிடந்துழல்வேனை வங்க கடல் வண்ணனம்மான் வல்வினை ஆயின மாற்றி பங்கப்படாவண்ணம் செய்தான் பண்டன்று பட்டினம் காப்பு. இந்த ஆத்மாங்கிற அந்த பட்டணத்துல அவன் அவனே ராஜாவா இருக்கிறதுனால என்னை இந்த பங்கப்படாம இந்த பாவங்களுக்கு ஆட்படாம என்னை காப்பாத்திட்டான்னு பெரியாழ்வார் சொல்றான். அப்போ நம்ம வந்து பெருமாள் திருவடியை பிடிச்சிட்டா பாவம் பண்ணி பிறந்திருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் போக்கி நல்கர்மங்களை செய்ய வைப்பான். மாயையாகிய இந்த உலக விஷயங்கள் நம்மை சூழும் பொழுது அந்த எம்பெருமான் திருவடியே காப்புன்னு இருந்தா பண்டன்று பட்டினம் காப்பு. பெரியாழ்வார் சொல்ற மாதிரி முன்ன மாதிரி நான் இல்லை, பண்டன்று இப்ப பட்டினம் காப்பு. இந்த பட்டணம் தேகங்கிற இந்த ஆத்மாங்கிற பட்டணத்தை காக்கிறதுக்கு எம்பெருமான் வந்துட்டான் அப்படின்னு சொல்றான் அடியே.